வெல்கம் டு உமாஸ் ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக் வீட்டிலேயே செய்ய போறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவா நோட்டிபிகேஷன் வரும். சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பாப்போங்க. காய்ச்சி ஆறின பால் 1/4 லிட்டர். இப்ப திக்கா காய்ச்சின பால நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா சில்லுன்னு இருந்தாதான் இந்த வந்து நல்லா இருக்கும். நம்ம ஐஸ்கியூப் போட்டோம்னா தண்ணி ஆயிடும். சாக்லேட் சிரப் வந்து நமக்கு வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். நான் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. சாக்லேட் சிரப் 4 டேபிள்ஸ்பூன், சுகர் 1 டேபிள்ஸ்பூன், சாக்லேட் ஐஸ்கிரீம் 4 ஸ்கூப். இப்ப சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பாப்போங்க. இப்ப நம்ம சாக்லேட் மில்க் ஷேக் செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கோம். தேவையான பொருட்களை 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாலை ஊத்திக்குவோம். நெக்ஸ்ட் சுகர் ஆட் பண்ணிடுவோம். சுகர் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். இனிப்பு அதிகமா சாப்பிட்றவங்களா இருந்தா தேவைக்கேற்ப நீங்க சேர்த்துக்கங்க. சாக்லேட் சிரப், நெக்ஸ்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். ஒரு கிளாஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்க, டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் சாக்லேட் சிரப் வந்து நான் கிளாஸில் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் மில்க் ஷேக்கை நான் அந்த கிளாஸுக்கு ஊற்றிக்கிறேங்க. டெக்கரேட்காக நான் துருவின சாக்லேட் கொஞ்சம் மேலே தூவிக்கிறேங்க. இப்போ சாக்லேட் மில்க் ஷேக் செஞ்சதுக்கப்புறம் நம்ம மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு அது வந்து எந்த பிராண்டாலும் நல்ல குவாலிட்டியாக எடுத்து நீங்கள் மேலே டெக்கரேட்க்கு தூவி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், டெக்கரேட்காக நான் துருவின சாக்லேட் மேலே தூவிருக்கேன். சூப்பரான மில்க் ஷேக் பாருங்க, நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். சாக்லேட் மில்க் ஷேக். இப்போ இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. இது அவசியம் செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி இது. இது 5 நிமிஷத்துலேயே நான் செஞ்சிட்டேங்க. இந்த சாக்லேட் மில்க் ஷேக் செஞ்சுருக்கோம்லங்க, இதே வந்து நீங்கள் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வேற ஃப்ளேவர் உள்ளது எதாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த சாக்லேட் மில்க் ஷேக்கை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வீடியோவில் சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.